குதிரை ஸ்டார் செய்திகள். குழிவிரை செப்டம்பர் 19 குழிவிரையில் கொரோனா தடுப்பூசி போடும் முகாமை ஊராட்சி மன்ற அலுவலகத்தில் சட்டத்துறை அமைச்சர் ரகுபதி தொடங்கி வைத்தார். இதனைத் தொடர்ந்து 7 லட்சம் மதிப்பீட்டில் சீரமைக்கப்பட்ட கிளை நூலகத்தை பொதுமக்கள் பயன்பாட்டிற்கு திறந்து வைத்து செய்தியாளர்களிடையே பேசினார். 7 தமிழர்கள் விடுதலைக்கு தமிழக முதலமைச்சர் குடியரசு தலைவரிடம் கடிதம் மூலமாக அழுத்தம் தந்துள்ளார். அதுதான் இன்றைய நிலைமை. வேறு வகையிலான அழுத்தத்தை தர முடியாது. 7 தமிழர்கள் விடுதலை நிலைப்பாட்டில் மாற்று கருத்து அல்ல. ஒட்டுமொத்த தமிழர்களின் எதிர்பார்ப்பும் அதுதான். நீட் தேர்வு விலக்கிற்கு சட்ட மசோதா நிறைவேற்றப்பட்டுள்ள நிலையில் ஒன்றிய அரசு ஏற்றுக்கொள்ளும் என்று நம்புகிறோம். மத்திய அரசு ஏற்றுக்கொள்ளாவிட்டால் சட்ட போராட்டம் நடத்துவோம் என சட்டத்துறை அமைச்சர் ரகுபதி கூறினார். இந்த நிகழ்ச்சியில் திருமயம் ஒன்றிய செயலாளரும் ஒன்றிய கவுன்சிலருமான அழகு சிதம்பரம் மற்றும் குழிவிரை ஊராட்சி மன்ற தலைவர் அழகப்பன், பசுமை குழு டிரஸ்ட் சேர்மன் ராமசாமி மற்றும் முன்னாள் ஒன்றிய பெருந்தலைவர் சுப துரைராஜா உள்ளிட்ட ஏராளமான திமுக நிர்வாகிகளும் பொதுமக்களும் கலந்து கொண்டனர். தடுப்பூசி போடப்பட்டது. இன்றைக்கு 2வது கட்டமாக மெகா தடுப்பூசி புதுக்கோட்டை மாவட்டத்தை பொறுத்தவரைக்கும் 6 தாலுகாக்களிலே 189 இடங்களிலே ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. நிச்சயமாக இதுவும் மிக செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருப்பீர்கள். செய்திகள்